ஹாய் ஹலோ வீவன்ஸ், இது நம்ம ஏஎஸ் கடிவி. நம்ம டிவியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்தியா வாசஸ் இங்கிலாண்டு ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இந்தியா வாசஸ் இங்கிலாண்ட் டெஸ்ட்டு சீரீஸோட மூணாவது டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட், அகமதாபாத் டே நைட் டெஸ்ட் மொட்டேரா கிரவுண்டில் நடந்த இந்த டே நைட் டெஸ்ட்டோட ரிவ்யூ அண்ட் அனலிசிஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அகமதாபாத் மொட்டேரா கிரவுண்ட், வேர்ல்டிலே லார்ஜஸ்ட் ஸ்டேடியம் இந்த வேர்ல்டிலே லார்ஜஸ்ட் கிரிக்கெட் ஸ்டேடியம் இந்த வேர்ல்டு அண்ட் வேர்ல்டிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம். இந்த மொட்டேரா கிரவுண்டில் நடந்த முதல் இன்டர்நேஷ்னல் மேட்ச் இந்தியா வர்சஸ் இங்கிலாண்டு தேர்ட் டெஸ்ட் டே நைட் டெஸ்ட் மேட்ச். நம்ம எல்லாருமே ரொம்ப ஆவலோடு வந்து, இது ரெண்டாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச் இந்தியாவில் நடக்கிறது, இந்தியாவில் நடந்த இரண்டாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச் அண்டு இந்தியாவோட மூணாவது டே நைட் டெஸ்ட் மேட்ச். அண்டு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டே நாளில் மேட்ச்ன்றது வந்து முடிஞ்சிருச்சுங்க. ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குங்க, ரெண்டே நாளில் ஒரு டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சு வந்து கடந்த ஒரு 75 வருடம் கழித்து இப்போ 2021 இந்த அகமதாபாத் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து டெஸ்ட்டில் தான் ரெண்டே நாளில் முடிஞ்சிருக்கு. ரெண்டே நாள் கூட சொல்லக்கூடாது, ரெண்டே முக்கால் நாள், இன்னும் கொஞ்சம் நிறைய பால்ஸ் இந்த நாளில் இருந்தது. பட் வின் பண்ணிட்டாங்க இந்தியா, எப்படியோ வேறு லெவலில் வின் பண்ணி இந்தியா வந்து ஃபைனல்ஸுக்கு, வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸுக்கு ஒரு அடி காலை வச்சிட்டாங்க தான் சொல்லணும். இன்னும் ஒரு மேட்ச் வின் பண்ணால் இல்லை ட்ரா பண்ணாலே வந்து இந்தியா வந்து கண்டிப்பாக வந்து ஃபைனல்ஸ் போயிடுவாங்க. அண்டு இங்கிலாண்டு வந்து இப்போ ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட ஃபைனல்ஸ்லேருந்து வெளியில் ஏறிட்டாங்க, அவங்களால ஃபைனல்ஸ் விளையாட முடியாது இந்த மேட்ச் தோத்ததுனால. அண்டு இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து முதல் இன்னிங்ஸில் வந்து இங்கிலாந்து வந்து 112 ரன் தான் அடித்தாங்க. இந்தியா வந்து முதல் நாள் ரெண்டாவது செஷனுக்குள்ளேயே அவங்கள ஆல் அவுட் எடுத்தாங்க. அண்டு அந்த இன்னிங்ஸில் பார்த்த வரைக்கும் வந்து கிராலி அவர் தான் வந்து வேறு லெவலில் விளையாடினாருங்க. 53 ரன் 84 பால் அடித்தார். அவர் மட்டும் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் அடித்தார். அண்டு அதுக்கப்புறமா செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோர் கேட்டிங்கன்னா ஜோ ரூட் 17 ரன், அவ்வளோதான், மொத்தமாகவே 212 ரன் தான் அடித்தாங்க இங்கிலாண்டு. அண்ட் அதில் ஸ்டார் ஆஃப் தி ஷோ யாருன்னா பவுலிங்கில் வந்து அக்ஷர் பட்டேல், நம்ம ஆள், இந்தியாவோட நம்ம இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணதில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு நம்ம சொல்கிற அளவுக்கு வந்திருக்காருங்க. என்னென்னா சென்னையில் வந்து சேப்பாக்கில் ஒரு 5 விக்கெட்டால் எடுத்தார். அண்டு இங்கே மொட்டேராவில் வந்து அவரோட ஊர் குஜராத்தில் வந்து ஒரு 6 விக்கெட் வந்து எடுத்திருக்காருங்க. 38 ரன் கொடுத்து 6 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்டு அஸ்வின் வந்து 3 விக்கெட்டுன்றது எடுத்திருக்காரு. அண்டு 1 விக்கெட் வந்து இஷாந்த் சர்மா அவர்கள் வந்து எடுத்தார். அண்டு இதில் முக்கியமாகவே வந்து ஜோ ரூட்டோட விக்கெட்டை வந்து எடுத்தது தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து ஜோ ரூட்டோட விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் எடுத்தாங்க பார்த்தீங்களா, அஸ்வின் எடுத்த அந்த எல்பிடபிள்யூ எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துங்க. அண்டு செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஆட வந்தாங்க, ஒரு பெரிய ஸ்கோர் கொடுத்து அவங்கள வந்து சேஸ் அதாவது என்ன சொல்வது, ஒரு பெரிய ஸ்கோர் கொடுத்து அவங்கள வந்து அந்த ஸ்கோர்லேயே வந்து ஆன் இன்னிங்ஸில் வின் பண்ணிடலாம்னு வந்து நீங்களாம் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சுருப்பீங்க. பட் அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. முன்னாள் அதாவது அந்த நைட்டில் வந்து நல்லாவே விளாண்டாங்க இந்தியா. 99 ரன் வந்து முதல் நாள் முடியில் வந்து இருந்தாங்க இந்தியா, 99-3 இருந்தாங்க. ரோஹித் சர்மா 66 ரன் அடிச்சிருந்தார். அண்டு விராட் கோலியும் அடிச்சிருந்தார். புஜாரா வந்து அவுட் ஆயிருந்தார், கில் அவுட் ஆயிருந்தார். அதுக்கப்புறமா மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே துப்பு 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 துப்புன்னு ஒரு விக்கெட்டு, என்னென்னா ரிஷப் பந்த்து, அஸ்வின், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த 5 பேருமே வந்து டபு தபு தபுன்னு விக்கெட். விராட் கோலி வந்து இன்னும் நிறைய ரன்ஸ் அடிக்கணும், ரன்னு வந்து நிறைய அடிக்கணும், பேட்டிங் டெப்த் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேட்ச் வாஷிங்டன் சுந்தரே இந்த மேட்ச்சில் எடுத்துகிட்டு வந்தார். ஆனால் நம்ம எல்லாருமே யோசித்தோம், வெறும் லீச்சை மட்டும் வச்சாராங்க, மொயின் அலி கிடையாது, ஒரு டாம் பெஸ்ஸை வந்து இந்த மேட்ச்சில் ஆட வைக்கலையே, இப்போ என்ன பண்ணுவார் இவர், வேற லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், 3 லெஃப்ட் ஹேண்டர் இந்தியா கிட்ட இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுவார்ன்னு பார்த்தா ஜோ ரூட் பவுலிங் வந்தார். அது எனக்கு வந்து சர்ப்ரைஸ் இல்லை, அவர் வந்து சும்மாவே போடுவார், இப்போ வந்து ரைட் ஆர்ம் ஸ்பின்னர் இல்லாதனால அவர் வந்து போட்டார். பட் அவர் பண்ண விஷயந்தான் வந்து என்னை வந்து பயங்கரமாக வந்து சர்ப்ரைஸ் பண்ணிச்சு. என்னென்னா 5 விக்கெட் ஆல் எடுத்தாருங்க, அவரோட முதல் 5 விக்கெட் ஆல் இன் டெஸ்ட் கரியரில் வந்து 5 விக்கெட் ஆல் இதுவரை அவர் எடுத்ததே கிடையாது. இந்த மேட்சில் அவர் வந்து 5 விக்கெட் ஆல் எடுத்தார். அந்தளவுக்கு வேறு லெவலில் பவுலிங் போட்டாருங்க அவர். ரொம்ப ஈஸியாக பவுலிங் போட்டால் மாதிரி இருந்தது. ஜஸ்ட்டு 6.2 ஓவர், ஜஸ்ட்டு 6 ஓவர் தான் போட்டிருக்காரு, 6 ஓவர் 2 பால் தான் போட்டிருக்காரு, ஆனால் 5 விக்கெட் வந்து எடுத்துட்டாருங்க அவர். வேறு லெவலில் பவுலிங்கு போட்டார், அந்த மாதிரி ஒரு பவுலிங் நான் பார்த்ததே இல்லை. என்னென்னா
ஒரு பேட்ஸ்மேனாக அவர் வந்து எல்லா மேட்ச்லையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டு வராரு, ஒரு கேப்டனாக அவர் வந்து கேப்டன்ஷிப் பண்ணுறாரு. இன்னும் என்னால் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சார் போல். பவுலிங் பண்ணுறாரு, பேட்டிங் பண்ணுறாரு, அதுக்கப்புறமா ஃபீல்டிங் வேறு லெவலில் பண்ணுறாரு, இப்போ கேப்டன்ஷிப் வேறு லெவலில் பண்ணுறாரு. இப்போ பவுலிங்கில் வந்து 5 wicket எடுத்திருக்காரு. ஸோ இதனால் வந்து ஜோ ரூட்டு வருங்காலத்தில் இன்னும் பவுலிங் வந்து நிறைய ஓவர்ஸ் போடுவாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்டு இந்தியா வந்து 145 runs வந்து ஆல் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறமா இங்கிலாந்து வந்து பேட்டிங் வந்தாங்க. எல்லாருமே வாய்ந்தது என்னென்னா, இங்கிலாந்து ஒரு 150-200 கொடுத்தாலே போதும், இந்தியா வந்து காலி பண்ணிடலாம், ஏன்னா இந்த பிச்சு வந்து ஸ்பின் அசிஸ்டண்ட்டாக இருக்குது. எல்லாருமே என்ன நினச்சாங்கன்னா, இது வந்து ஒரு ஃபாஸ்ட் போலிங் பிச்சுன்னு தான் சொல்லிட்டு ஜெய்ஷா வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ பிச் டியூரேட்டரும் ஃபாஸ்ட் போலிங் பிச்சுன்னு தான் சொல்லுங்கள். பட் ஸ்பின் பிச்சு மாதிரி பந்து வந்து டேன் ஆகலை, ஆனால் ஸ்பின்னர்ஸுக்கு நல்லா ஹெல்ப் தருது. அண்ட் அஸ்வினுக்கு அந்த பவுன்ஸுன்றது கிடச்சிது. அதேமாதிரி அக்ஷர் பட்டேல் போடும்போது சைட் ஆம் ஸ்பின் மாதிரி போட்டார், அவரால் விக்கெட் எடுக்க முடிஞ்சுது. ஜோ ரூட் போடும்போதும் விக்கெட் விழுந்தது. ஸோ ஸ்பின் அசிஸ்டன்ஸ் இருக்குது, பட் அந்தளவுக்கு டேர்ன் ஆகலை பந்து. அது நிறைய பேர் நிறைய பேட்ஸ்மேன் பண்ண தப்பு என்னென்னா, நிறைய பேக் ஃபுட்டில் போயிட்டு தான் அவுட் ஆனாங்க இங்கிலாந்து பேட்ஸ்மேன். இப்போ செகண்ட் இன்னிங்ஸை பொறுத்த வரைக்குமே வந்து இங்கிலாந்து வந்து 81 தாங்க அடிச்சிருந்தாங்க. அதில் வந்து பென்ஸ்டோக்ஸ் 25 அடிச்சிருந்தாரு. மிச்ச எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். அப்புறமா வந்து ஜோரூட் ஒரு 19 அடிச்சிருந்தாரு. மிச்சம் எல்லாருமே சிங்கிள் டிஜிட் ஸ்கோர். அகெயின் அக்ஷர் பட்டேல் 5 wicket மூணு 5 wicket இந்த மேட்ச்சில் வந்து 10 wicket எடுத்திருக்காருங்க. அதாவது 11 wickets வந்து இந்த மொட்டேரா இந்த டெஸ்ட்டு டே நைட் டெஸ்ட்டில் வந்து அவர் எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறமா வந்து அஸ்வின் வந்து 4 wicket வந்து எடுத்தார் செகண்ட் இன்னிங்ஸில். அண்டு வாஷிங்டன் சுந்தர் ஒரு ஓவர் போட்டார், அவரும் ஒரு விக்கெட் எடுத்தார், அதோட மேட்ச் முடிஞ்சுது. அவருக்கு வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் வேஷம் நம்மளோட இஷாந்த் சர்மையும் அப்புறமா வந்து பும்ராவையும் வந்து ஆளுக்கு தலா 5 கொடுத்தாங்க. பட் செகண்ட் இன்னிங்ஸில் 2 ஸ்பின்னர் வந்து 15 போட்டாங்க, அக்ஷர் பட்டேல் அஸ்வின். அதுக்கப்புறமா வந்து வாஷிங்டன் சுந்தர் 4 பால் போட்டார், அதோட மேட்சே அந்த இன்னிங்ஸே வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்கு வந்து ஆல்ரெடி லீடு எடுத்து வச்சிருந்ததுனால இந்தியா வந்து 49 அடிச்சா வின்னுன்ற மாதிரி இருந்தது. ஸோ இந்தியா வந்து சேசிங் வந்தாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னா, ரோஹித் சர்மா மற்றும் சுமன் கில் அவங்க ரெண்டு பேரும் விக்கெட்டே விடாமல் 49 அடித்து இந்த டெஸ்ட் மேட்சை வந்து இந்தியா வின் பண்ண வச்சாங்க. அண்டு ரோஹித் சர்மா வந்து வேறு லெவலில் 6 அடித்தார், அண்டு சுமன் கில்லும் வேறு லெவலில் ஒரு 6 அடித்தாருங்க. செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா அதே அகெயின் இங்கிலாந்து பிளேயர்ஸும் வந்து லீச்சும் அப்புறமா வந்து ஜோ ரூட்டும் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு போட வந்தாங்க. ஜஸ்ட்டு ஒரு 7.5 overலேயே வந்து இந்த மேட்ச் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ 49 டார்கெட்டை வந்து ஒரு T20 சேஸ் பண்ணுற மாதிரி ஒரு 7.5 overலேயே முடிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் இந்த மேட்சே வந்து ஏதோ 2-day மேட்ச் பார்த்த மாதிரி இருக்குது. இந்த சின்ன பசங்களுக்கு இருக்கிற மேட்ச் மாதிரி தான், ஏன்னா வந்து ஒரு டெஸ்ட் மேட்ச்னால் ஒரு அட்லீஸ்ட் 3 days ஆச்சும் இருக்கணும். பட் இது வந்து 2 days கூட தாண்டல, அதாவது 2 days கூட 1.5 நாள் 1.5 நாளுக்கு மேலே அது தாண்டவே இல்லை. அந்தளவுக்கு பிச்சு வந்து ஸ்பின் அசிஸ்டண்ட்டாக இருக்குது, என்ன சொல்கிறது. ஆனால் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இந்த பிச்சு வந்து கஷ்டமான பிச்சு ஆடுறதுக்குன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்தில் பந்து டேன் ஆகலை, இது ஸ்பின் அசிஸ்டன்ஸாக இருக்குது ஓகே, பட் பிச்சு டேன் ஆகலை. அதுக்கப்புறமா வந்து அந்தளவுக்கு பவுன்ஸ் கிடைக்கல, ஆனால் ஸ்பின்னுக்கு வந்து நல்லா எடுத்து கொடுக்குது இந்த பிச்சு. அதுக்கு காரணம் என்னென்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பண்ண தப்பு, அண்ட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் பண்ண தப்பு. என்னென்னா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் பண்ண தப்பு என்னென்னா, வந்து பேக் ஃபுட்டில் போயிட்டு நிறைய பால் ஆட பார்த்து நிறைய பால் அவுட் ஆனாங்க. அக்ஷர் பட்டேல் சைட் ஆம் ஸ்பின்னர் போட்டார், அது அவருக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்தியன் பேட்ஸ்மேன் நிறைய பாலை வந்து தூக்கி அடிக்க பார்த்து தான் வந்து அவுட் ஆனாங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸில். செகண்ட் இன்னிங்ஸில் வந்து டார்கெட் கம்மி, அதனால் அவங்க வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. அண்டு இன்னொன்று, இந்த பிச்சு வந்து ஃபாஸ்ட் பவுலிங் பிச்சுன்னு தான் சொன்னாங்க, பட் ஸ்பின்னருக்கு பயங்கர அசிஸ்டன்ஸாக இருக்குது. இன்னும் போகிற காலத்தில் வந்து ஸ்பின்னர்ஸுக்கு வந்து இந்த மொட்டேரா பிச்சுன்றது ஒரு பயங்கரமாக ஸ்பின் அசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம் இந்த மொட்டேரா பிச்சு வந்து வேறு லெவலில் ஸ்பின் எடுத்து கொடுக்கும் சேப்பாக்கு அடுத்துன்னு நினைக்கிறேன். அண்டு இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் வந்து எதுவுமே சொல்ல தெரியலைங்க நம்மளுக்கு. முத மேட்சை வந்து பார்க்குறோம். இது முன்னாடி ரஞ்சி ட்ராஃபின்ற பண்ண சையத் முஸ்தாக் அலி ட்ராஃபி பார்த்தாலுமே அப்போ வேறு மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தது, ஆனால் ஸ்பின்னருக்கு நிறைய விக்கெட் எடுத்தாங்க. அதே மாதிரி இப்பயும் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போடுறாங்க, பட் ஸ்பின்னருக்கு நிறைய எடுத்து கொடுக்குது. ஸோ இது வந்து பிங்க் பால் டெஸ்ட்டில் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்க்கு தான் பிங்க் பால் வந்து நிறைய எடுத்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க, ஏன்னா ஷைன் போகாது அவ்வளோ சீக்கிரத்தில். இப்போ பிங்க் பால் டெஸ்ட்லேயே இவ்வளோ விக்கெட் எடுக்கிறாங்கன்னா, அப்போ அடுத்த டெஸ்ட்டு எப்படின்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். பட் அந்தளவுக்குலாம் சொல்ல முடியாதுங்க.
ஏன்னா இப்போ இந்த பிச்சை வந்து ரெண்டு டீமே வந்து நல்லா கண்காணித்து வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்த டெஸ்ட் மேட்ச் லாங்காகவே லென்த்தாகவே தான் இருக்கும். ஸோ பிச்சை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க நம்மளுக்கு ரிப்போர்ட்டு. ஸ்பின்னுக்கு அவ்வளோ அசிஸ்டன்ஸ் வந்து கொடுக்குது, பட் ஆனால் டேர்ன் இல்லை, பவுன்ஸ் இல்லை, இது நாயும் என்ன மாயம் என்ன மந்திரன்னே தெரியல. ஸோ பந்து வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் போகுது, பட் அதையும் வந்து பேட்ஸ்மேன் வந்து மிஸ் பண்ணுறாங்க. அண்டு நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின், இந்தியன் கிரிக்கெட்டர், நம்ம தமிழன் ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து 400 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காருங்க. அவரோட டெஸ்ட் கரியரில் 400 விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு. முத்தையா முரளிதரனோட ரெக்கார்டை வந்து 300 விக்கெட்ஸ் எடுத்து ஃபாஸ்டஸ்ட்டு விக்கெட்ஸ்ன்னு சொல்லிட்டு முடியடிச்சார். அடுத்தது இப்போ வந்து ரெண்டாவது இடத்துல இருக்காருங்க. 400 ஃபாஸ்டஸ்ட்டு 400 விக்கெட்ஸில் ரெண்டாவது இடத்துல இருக்கார். போன தடவை முத்தையா முரளிதரனை பீட் பண்ணார், பட் இந்த தடவை அவரால் பீட் பண்ண முடியல. என்னென்னா முத்தையா முரளிதரன் இவரோட 5 மேட்ச் கம்மியாக ஆடி வந்து 400 விக்கெட் எடுத்திருந்தார். இவர் 5 மேட்ச் அதிகமாக ஆடி வந்து எடுத்திருக்கிறதுனால தான் அவரால் பீட் பண்ண முடியல. பட் இவர் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்காருங்க. பயங்கரமான ஒரு சந்தோஷம், பயங்கரமான ஒரு அச்சீவ்மெண்ட், பயங்கரமான ஒரு மைல் ஸ்டோன். 400 விக்கெட்டுன்றது சும்மாவே கிடையாதுங்க. இத்தனை டெஸ்ட் மேட்ச் ஆடி இத்தனை வயசில் இவ்வளோ விக்கெட் எடுக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயந்தான். அண்டு அக்ஷர் பட்டேல் வந்து ஸ்டார் ஆஃப் தி ஷோ, இந்த மேட்ச்சில் வந்து வேறு லெவலில் பவுலிங் போட்டிருக்காருங்க. இந்த சீரீஸில் மொதல் மேட்ச் தவிர இப்போ இந்த ரெண்டு மேட்ச் தான் ஆடியிருக்காரு. இந்த ரெண்டு மேட்ச்சில் 18 விக்கெட்டுன்றது வந்து நம்ம அக்ஷர் பட்டேல் எடுத்திருக்காரு. அண்டு ரோஹித் சர்மா இந்த சீரீஸில் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காரு. இந்த மேட்ச்லேயும் வந்து ஒரு 66, அதுக்கப்புறமும் ஒரு 25, வேறு லெவலில் அவரோட ஃபார்மும் வந்து இருக்குது. அண்டு விராட் கோலி இன்னும் கொஞ்சம் ஃபார்மை வெளிக்காட்டாமல் இருக்கார். அவரோட ஃபார்முன்றது வந்து 100s 200s இதுதான் மட்டும் கிடையாது, 50s அடிக்கிறதுலேயும் அவரோட ஃபார்ம் வந்து காட்டி ஆகணும். ஸோ அடுத்த மேட்ச்சில் கண்டிப்பாக விராட் கோலி ஒரு செஞ்சுரி போடுவான்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, கண்டிப்பாக போடணும். அண்டு இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்குமே வந்து இந்தியா வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்சை பொறுத்த வரைக்குமே இந்த பிச்சு வந்து ரொம்ப கஷ்டமான பிச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு பேட்ஸ்மேன்ஸோட தவறு, ஆனால் அதே சமயத்தில் பவுலரோட ஒரு புத்திசாலித்தனம் தான் இந்த மேட்சை வந்து பவுலர்ஸ் கேமாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்கு, ஒரு ஸ்பின்னர்ஸ் கேமாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கு. அண்டு பிச்சில் ஸ்பின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இதுதான் நம்மளோட ரிப்போர்ட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்குமே. அண்டு அடுத்த மேட்ச் இதே மொட்டேரியா கிரவுண்டில் தான் வந்து ரெட் பாலில் ஆட போகிறாங்க ரெண்டு டீமும். அந்த மேட்ச்லையும் ஸ்பின்னுக்கு பயங்கரமாக அசிஸ்டன்ஸ் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், நம்ம ஏசி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பண்ணியிருந்தால் தான் நம்ம சேனலில் போகிற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றே ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்டு இந்த திரையில் முன்னாடி பார்க்கணும் உள்ளதை செய்து பார்த்துருங்க.